நமது குழுவில் இருக்கும் அனைத்து 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் உங்களுக்கு கணித பாடம் நடத்த வந்துள்ளேன். என்னுடைய பெயர் சத்யா. நம்முடைய 10ஆம் வகுப்பில் முதல் பாடமாக உறவுகளும் சார்புகளும் என்ற தலைப்பில் பாடம் உள்ளது. நாம் அனைவரும் 9ஆம் வகுப்பிலேயே கணங்களை பற்றி கற்றுள்ளோம். அதில் கணங்கள், கணங்களுக்கான விளக்கம், கணங்களின் வகைகள், கணங்களில் சேர்ப்பு கணம், நிரப்பு கணம், வெட்டு கணம், இது போன்ற கணங்களின் வகைகளையும் அறிந்துள்ளோம். தற்பொழுது முதல்ல கணம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம 9th கணம் அப்படின்றத பத்தி பார்த்திருப்போம். கணம் அப்படின்னா நன்கு வரையறுக்கப்பட்ட பொருள்களின் தொகுப்பு கணம். அதாவது நமக்கு தெரிஞ்ச பொருள்களை தொகுத்து வழங்குறது தான் கணம். இப்ப தெரியாத விஷயங்கள் எல்லாம் இல்லாம நம்ம தெரிஞ்சது. இப்ப உதாரணத்துக்கு சிவப்பு நிறத்தில் உள்ள பழங்களின் கணம், இது நமக்கு தெரிஞ்சது. இதில் நம்ம முதல்ல வரிசை சோடி அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த வரிசை சோடி அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வரிசை சோடி இது போல அமையும். இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம நம்மளுடைய லைஃப் டைம்ல நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல இந்த வரிசை சோடியை வந்து குறிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம சினிமாவுக்கு போறோம், சினிமா தியேட்டருக்கு போறோம். சினிமா தியேட்டருக்கு இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஆன்லைன்ல புக் பண்ற மாதிரி வசதி எல்லாம் வந்துருச்சு. அப்போ ஆன்லைன்ல புக் பண்ணும் பொழுது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல இந்த மாதிரி ஆக்சுவலா வந்து சேர்ஸ், இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். சேர்ஸ், இது ஸ்கிரீனு, இதுல பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ அப்படின்னா இதுல சேர்ஸ் இருக்கும். இந்த சேர்ஸ்க்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ரோல இது ஃபர்ஸ்ட் சேர், இது செகண்ட் சேர், இது தேர்ட் சேர், இது ஃபோர்த் சேர், இது ஃபிஃப்த் சேர், இது போல ஒவ்வொரு ரோலையும் இருக்கும். இப்ப நம்ம இது புக் பண்ணும் போது அதுல நமக்கு எந்தெந்த சேர்ஸ் வேக்கன்ட் இருக்கு அப்படின்றத, எந்தெந்த சேர்ஸ் வேக்கன்ட் இருக்கு அப்படின்றத நமக்கு அதை சொல்லியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு இந்த சேர் நமக்கு வேணும், கன்வீனியன்ட்டா நம்ம அங்க உட்காந்து பாக்கணும் அப்படின்ட்டு நம்ம நினைச்சோம்னா அந்த அந்த பிளேஸ் நம்ம புக் பண்ணலாம். அப்ப அங்க புக் பண்ணும் போது அப்படி நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நமக்கு டிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 2.4 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 2.4 அப்படின்ற அந்த ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 அப்படின்றது செகண்ட் ரோலையும், 4 அப்படின்றது இந்த ஃபோர்த் சேர் அப்படின்றதையும் குறிக்கும். ஸோ இது போல 4.6 அப்படின்னும் போது ஃபோர்த் ரோலு சிக்ஸ்த் சேர் அப்படின்றது குறிக்கும். இது இது பாத்தீங்கன்னா செவன்த் ரோலு செகண்ட் சேர் அப்படின்னு இருக்கு. ஸோ இது மாதிரி வரிசை சோடி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இரண்டு வெற்றற்ற கணங்கள், இரண்டு வெற்றற்ற கணங்களை நம்ம பெருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த கார்டீசியன் பெருக்கல்ல இது போல உறுப்புகள் நமக்கு கிடைக்கும். அடுத்தது கார்டீசியன் பெருக்கல் அப்படின்றதுக்கான விளக்கத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப கார்டீசியன் பெருக்கல் அப்படின்றது ஏ பி அப்படின்ற இரண்டு வெற்றற்ற கணங்களை நம்ம எடுத்துக்கிறோம். வெற்றற்ற கணம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, உறுப்புகள் கண்டிப்பா அதுல இருக்கும். உறுப்புகள் இல்லாத கணம் வெற்று கணம், உறுப்புகள் உள்ள கணம் வெற்றற்ற கணம் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இரண்டு கணங்கள், வெற்றற்ற கணங்களை எடுத்துக்கிட்டாதான் நம்ம கார்டீசியன் பெருக்கல்ல பெருக்க முடியும். ஸோ இதுல ஏதாவது ஒன்று வெற்றா இருந்தா அந்த கார்டீசியன் பெருக்கலுடைய விடையும் வந்து நமக்கு வெற்றா தான் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா வெற்றற்ற கணமா இருக்கணும். இப்போ இங்க நம்ம உதாரணத்துக்கு ரெண்டு கணங்கள் இருக்கு. ஏ என்ற கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா காய்கறிகள் கொடுத்துருக்காங்க. மூன்று காய்கறிகள், கேரட், கத்தரிக்காய், வெண்டைக்காய் அப்படின்ற மூன்று காய்களுடைய கணத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பி என்றது பாத்தீங்கன்னாக்கா பழங்களின் கணம், ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, செம்புற்று பழம், செம்புற்று பழம் அப்படின்றது செர்ரி பழம். இப்போ இந்த இடத்துல ஏ பி அப்படின்ற இந்த இரண்டு கணங்களையும் நம்ம கார்டீசியன் பெருக்கல்ல பெருக்கும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிளேட்ல இந்த காய்கறிகள் வச்சிருக்காங்க, இன்னொரு பிளேட்ல இந்த பழங்கள் வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு பழம் ஒரு காய் அப்படின்ட்டு தேர்ந்தெடுப்பதற்கான என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ முதல்ல நம்ம கேரட்டோட இந்த நாலு பழங்கள்ல ஏதாவது ஒரு பழங்களை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இப்ப கேரட் அப்படின்னா கேரட்டோட ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கலாம், அது ஒரு வாய்ப்பு இருக்கு. கேரட் அல்லது ஆரஞ்சு, கேரட் ஆரஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது கேரட் திராட்சை, கேரட் செம்புற்று பழம் எடுத்துக்கலாம். இது போல ஒரு காய் ஒரு பழம் அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கான முதல்ல பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு வாய்ப்புகள் கிடைக்குது. அதுக்கடுத்தது கத்திரிக்காயோட இந்த நான்கு பழங்களையும் அது போல நாலு வாய்ப்பு இருக்கு. அதே போல வெண்டைக்காயோட இந்த நான்கு பழங்கள்ல ஒவ்வொன்றா எடுத்துக்கிறதுக்கும் நான்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது போல இந்த ஏ பி அப்படின்ற இந்த இரண்டு கணங்களுடைய கார்டீசியன் பெருக்கலை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஏ என்ற கணத்துல நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, கேரட், கத்திரிக்காய், வெண்டைக்காயினுடைய ஆங்கில முதல் எடுத்துக்கிறேன், அதோட பெயருடைய ஸ்டார்டிங் லெட்டர் இனிஷியலை நான் எடுத்துக்கிறேன். இப்போ கேரட் அப்படின்னும் போது
அதன்னு எடுத்துக்கிறேன். கத்தரிக்காய் அதோட நேம் வந்து பிரிஞ்சால் அப்படின்றனால பீன் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்தது வெண்டைக்காய் வந்து லேடிஸ் ஃபிங்கர் அப்படின்றனால எல்லன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்தது கணம் வீல உள்ள உறுப்புகளை எப்படி எழுதுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் நேம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்பிள், ஆப்பிள்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஆரஞ்சோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓ எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து திராட்சையோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜி எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து செம்புற்று பழத்துக்கு எஸ் எடுத்துருக்கேன். ஸ்ட்ராபெரி. இப்பொழுது ஏ பி, இப்போ இந்த ரெண்டு கார்டேஷியன் பெருக்கல்ல நம்ம இப்போ பார்க்க போறோம் என்ன அப்படின்னா. இப்ப நம்ம என்ன சொன்னதுதான், இந்த கார்டேஷியன் பெருக்கல் நம்ம எப்படி குறிப்பிடுவோம்னா ஏ கிராஸ் பி அப்படின்னு குறிப்பிடுவோம். இப்போ ஏ கிராஸ் பினா ஏ என்ற கணத்தையும் பி என்ற கணத்தையும் பெருக்க போறோம். இப்போ பெருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நாம் என்ன சொன்ன மாதிரி சி கேரட்டோட எந்தெந்த பழங்களை நம்ம எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேரட்டோட ஆப்பிள் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அதே கேரட்டோட ஆரஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்தது கேரட்டோட கிரேப்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது கேரட்டோட ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சான்ஸ் பிரிஞ்சாலோட, பிரிஞ்சாலோட என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிஞ்சாலோட ஆப்பிள், பிரிஞ்சாலோட ஆரஞ்சு, பிரிஞ்சாலோட கிரேப்ஸ், பிரிஞ்சாலோட செர்ரி. அதுக்கடுத்தது லேடிஸ் ஃபிங்கர் கூட என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதே நாலு வாய்ப்பு தான். லேடிஸ் ஃபிங்கர் கூட ஆப்பிள், லேடிஸ் ஃபிங்கர் கூட ஆரஞ்சு, லேடிஸ் ஃபிங்கர் கூட கிரேப், லேடிஸ் ஃபிங்கரோட ஸ்ட்ராபெரி. ஸோ இந்த கார்டேஷியன் பெருக்கல் இந்த ரெண்டு கணங்களை பெருக்கும் பொழுது இந்த மாதிரியான உறுப்புகள் நமக்கு கிடைக்குது. இதுல பாத்தீங்கன்னா இதை நம்ம வரிசை சோடிகள் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி எத்தனை உறுப்புகள் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 12 உறுப்புகள் கிடைக்குது. இந்த இந்த 12 உறுப்புகளை வந்து எதன் அடிப்படையில் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளும் உறுப்புகளின் எண்ணிக்கையும், பி என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை பொறுத்து இந்த ஏ கிராஸ் பி யில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அமையுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை நம்ம என் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதுவோம். இப்போ என் ஆஃப் ஏ அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதுல உறுப்புகள் 3 இருக்கு. அடுத்தது என் ஆஃப் பி அப்படின்னு பார்த்தோம்னா இதுல 4 உறுப்புகள் இருக்கு. இப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் ஆஃப் ஏ கிராஸ் பி பாத்தீங்கன்னா என் ஆஃப் ஏனுடைய உறுப்புகளையும் என் ஆஃப் பினுடைய உறுப்புகளையும் செருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது என் ஆஃப் ஏ 3, என் ஆஃப் பி 4, ஃபோர் முன்னாங் 12. ஸோ என் ஆஃப் ஏ கிராஸ் பி பார்த்தீங்கன்னா 12. அதாவது ஏ கிராஸ் பி கார்டீசியன் பெருக்கலில் கிடைத்த அந்த உறுப்புகளின் எண்ணிக்கை வந்து 12 இருக்கும். இது போல நமக்கு கணக்குகளும் கேட்கறாங்க, என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி கொடுத்துட்டு என் ஆஃப் ஏ கிராஸ் பி என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கடுத்தது என் ஆஃப் ஏ கிராஸ் பி கொடுத்துட்டு இதுல ஏதாவது என் ஆஃப் ஏ கொடுத்துட்டு என் ஆஃப் பி என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதுல வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் நமக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்தது இதே கார்டீசியன் பெருக்கல்ல உறுப்புகள் கொடுத்துட்டு ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஏ கிராஸ் பி போட்டிருக்கோம், இதுல பி கிராஸ் ஏ நம்ம போடலாம். ரெண்டும் வந்து எப்படி இருக்குன்னு ஒப்பிடலாம். ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஒரே மாதிரி இருக்கா இல்ல மாறுபட்டு இருக்கா அப்படின்னு பாக்கலாம். இப்ப ஏ கிராஸ் பி போலவே பி கிராஸ் ஏ பாக்கலாம். இதுல பி கிராஸ் ஏ அப்படின்னு பார்க்கும்பொழுது பி என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளையும் ஏ என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளையும் நம்ம பேசுறோம். அப்படி பார்க்கும் பொழுது பி கிராஸ் ஏ அப்படின்போது இங்க எழுதிக்கலாம். முதல்ல பீல என்னென்ன இருக்கு அப்படின்னு, பீல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆப்பிள், ஆரஞ்ச், கிரே, ஸ்ட்ராபெரி. அடுத்து ஏல பார்த்தீங்கன்னா கேரட், பிரிஞ்சால், லேடிஸ் ஃபிங்கர். சரி, இப்போ நம்ம பி கிராஸ் ஏ பார்க்கலாம். இப்போ பி கிராஸ் ஏன்னு பார்க்கும்போது முதல்ல பீல உள்ள உறுப்புகளை எழுதிக்கிறோம். ஆப்பிள், ஆரஞ்சு, கிரே, ஸ்ட்ராபெரி. அடுத்தது ஏல உள்ள உறுப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா கேரட், பிரிஞ்சால், லேடிஸ் ஃபிங்கர். இப்போ பி கிராஸ் ஏ பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா பீல இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ ஏல இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸோட நம்ம பெருக்க போறோம். அப்படி பெருக்கும் பொழுது என்னென்ன சாத்திய கூறுகள் இருக்கு, ஆப்பிள் வந்து கேரட்டோட எடுத்துக்கலாம், அடுத்தது அதே ஆப்பிள் பிரிஞ்சாலோட எடுத்துக்கலாம், அதே ஆப்பிள் லேடிஸ் ஃபிங்கரோட எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது ஆரஞ்சு, அதே போல ஆரஞ்சு கேரட் கூட, ஆரஞ்சு பிரிஞ்சால், ஆரஞ்சு லேடிஸ் ஃபிங்கர். அதுக்கடுத்தது கிரேப்ஸ் கேரட், கிரேப்ஸ் பிரிஞ்சால், கிரேப்ஸ் லேடிஸ் ஃபிங்கர். அடுத்து ஸ்ட்ராபெரி கேரட், ஸ்ட்ராபெரி பிரிஞ்சால், அண்ட் தென் ஸ்ட்ராபெரி லேடிஸ் ஃபிங்கர். இது போல எடுக்கும் பொழுது பி கிராஸ் ஏ கிடைக்கும். நமக்கு பாத்தீங்கன்னா பி கிராஸ் ஏல உள்ள உறுப்புகளும் ஏ கிராஸ் பியில் உள்ள உறுப்புகளும் வேணா நமக்கு சமமா இருக்குமே தவிர, ஆனா உறுப்புகள் வந்து சேம் கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா ஏ கிராஸ் பியில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு எடுத்துக்கலாம். இப்போ முதல் உறுப்பு பாத்தீங்கன்னா சி ஏ, இது ஒரு உறுப்பு.
இது ஏ கிராஸ் பி ல இருக்கு. அதே பி கிராஸ் ஏல அதே போல ஒரு இன்னொரு உறுப்பு இருக்கு. அதாவது முதல் உறுப்பு பாத்தீங்கன்னா ஏ கமா சி இருக்கு. இது ரெண்டும் ஒன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏ கிராஸ் பி ல இருக்கக்கூடிய இந்த முதல் உறுப்பும் இதுல பி கிராஸ் ஏல கூடிய இது உறுப்பும் ஒன்னு கிடையாது. இது வேற இது வேற. அதே மாதிரி ஏ கிராஸ் பி ல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே அதே போலதான் பி கிராஸ் ஏல வேற மாறுபாடு அடைஞ்சிருக்கிறதுனால சோ ரெண்டுமே வந்து சமம் இல்ல. சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமம் இல்ல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா என்ன ஏ கிராஸ் பியும் என்ன பி கிராஸ் ஏவும் என்ன இங்க இந்த கணக்குல சரியா இருக்கு. என்ன ஏ கிராஸ் பியும் என்ன பி கிராஸ் ஏனுடைய அந்த உறுப்புகள் எண்ணிக்கை சமமா இருக்கு. ஆனா உறுப்புகள் வந்து சமமா இல்ல. சோ எல்லா கணக்குக்குமே இது பொருந்துமானா ஆமா பொருந்தும். ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமமாக இல்லை இந்த கணக்கு. அதுக்கடுத்தது அதே கார்டீசியன் பெருக்கல்ல எடுத்துக்காட்டு 1.2 பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இஃப் ஏ கிராஸ் பி அதாவது கார்டீசியன் பெருக்கலுடைய விடையை அங்க கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து உறுப்புகளை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஏ கிராஸ் பி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 4 உறுப்புகள் இருக்கு. முதல் உறுப்பு 3.2, இரண்டாவது உறுப்பு 3.4, மூன்றாவது உறுப்பு பாத்தீங்கன்னா 5.2, நான்காவது உறுப்பு 5.4. அதாவது ஏ பி என்ற இரண்டு வெற்றற்ற கணங்களின் கார்டீசியன் பெருக்கலுடைய விடையை இங்க கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதுக்கடுத்தது என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ பி என்னன்னு கேக்குறாங்க. எனில் ஏ மற்றும் பிஐ காண்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா இதுல ஏ மற்றும் பி என்ற கணங்களை என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல முன்ன வந்து கணக்குல ஏ பி கொடுத்துட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொன்னாங்க. இப்ப ஏ கிராஸ் பி கொடுத்துட்டு ஏ பியை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதாவது கார்டீசியன் பெருக்கல்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஏ கிராஸ் பி அப்படின்றது எப்படி அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வரிசை சோடி இது மாதிரி அமையும். ஏ கமா பி அப்படின்ற மாதிரி வரிசை சோடி அமையும். மேலும் ஏ என்ற முதல் உறுப்பானது ஏ என்ற கணத்திலும் இந்த பி என்ற ஸ்மால் லெட்டர் பி அப்படின்ற இந்த உறுப்பானது கணம் பி அப்படின்ற உறுப்புலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி இந்த வரிசை சோடியில முதல்ல இருக்கிற உறுப்புகள் எல்லாமே முதல்ல வரக்கூடிய கணத்திலையும் ரெண்டாவதா வரக்கூடிய உறுப்புகள் எல்லாமே இரண்டாவதாக வரக்கூடிய அந்த கணத்திலும் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம் ஏ பி என்ன அப்படின்னு. அப்படி பார்க்கும்பொழுது முதல்ல ஏ அப்படின்ற கணத்தில் உள்ள உறுப்புகள் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இதுல இருக்கக்கூடிய வரிசை சோடியில இருக்கக்கூடிய முதல் உறுப்புகளை எடுத்துக்கலாம். இப்ப இத முதல் உறுப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 3, 3, 5, 5 அப்படின்னு வருது. இதுல பாத்தீங்கன்னா 2 முறை 3 வருது. ஆனா நம்ம கணத்துல ஆல்ரெடி நம்ம 9th படிச்சிருக்கோம் கணத்துல உறுப்புகள் வந்து 1 முறை தான் வரும். ஒரே உறுப்பு 2 முறை ரிப்பீட் ஆகாது. சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 முறை 3 இருக்கிறத நம்ம 1 முறை மட்டும் 3 எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது 2 முறை 5 இருக்கிறத வந்து நம்ம 1 முறை 5 எடுத்துக்கலாம். சோ ஏ என்ற கணத்தினுடைய உறுப்புகள் பாத்தீங்கன்னா 3.5 மட்டும்தான். அதே போல பி என்ற கணத்தில் என்னென்ன உறுப்புகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரிசை சோடியில இரண்டாவதாக வரக்கூடியதை நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இரண்டாவதாக வரக்கூடியது பாத்தீங்கன்னா இங்க 2, 4 அதே 2, 4 இருக்கு. சோ முன்ன சொன்ன மாதிரியேதான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 முறை 2 இருக்கு. சோ 1, 2 எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது 2 முறை 4 இருக்கு. சோ 1, 4 எடுத்துக்கலாம். சோ இரண்டாவதாக வரிசை சோடியில் இரண்டாவதாக வரக்கூடிய உறுப்புகள் பி என்ற கணத்தில் உள்ள உறுப்புகள். சோ நம்ம கேட்ட க்வெஸ்சன் படி ஏ மற்றும் பி நம்ம என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம்.